அவங்க நினைக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல வந்துட்டோம், ஃபுல் மெஜாரிட்டியில வந்துட்டோம். நீங்க வரல, கத்தர் வர வச்சிருக்கிறார். ஒரு சாமியார முதலமைச்சரா வச்சிருக்கிறாங்க, நீங்க வைக்கல, கத்தர் அவர் வைக்க வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவரை வச்சுதான் பிஜேபிக்கு நீ ஆட்டமே காண போகிறாரு. அவர் தான் மோடிக்கு விரோதமாய் எழும்ப போகிறார். ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் கத்தர் எழுப்ப போகிறார். அது தேவனாலே உண்டாயிற்று என்பதை சீக்கிரத்தில் இந்தியா அறிந்து கொள்ளும். நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். நம்முடைய ஜபத்தை தாண்டி எதுவும் நடக்க முடியாது இந்தியாவுக்குள்ள. ஆனா நாம் ஜெபிக்கணும், இன்னும் வைராக்கியமா நம்ம ஜெபிக்கணும். எல்லாம் முழங்கால் படிக்கிடுங்க, நெடுமுழங்கால் படிக்கிடணும். உட்கார்ந்து இருக்கப்படாது. எல்லாரும் வயசானவங்க வியாதிப்பட்டவங்க மட்டும் உட்கார்ந்து எல்லாம் நெடுமுழங்கால் படிக்கிடுங்க. சேர்ல இருக்கிறவங்க கூட எழும்பி நின்று கொள்ளுங்க. ஒன்னு முழங்கால் படிக்கணும் அல்லது எழும்பி நிக்கணும். சேர்ல இருந்தா கூட எல்லாரும் சில நிமிட நேரம் முழங்கால நிக்க போகிறோம். வலிக்கும், வலிக்கட்டும். ஒரு தியாகம் பண்ணி செபிக்கணும். எல்லாம் முழங்கால் படிக்கிடுங்க. இந்தியா நமக்கு முக்கியம். நம் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், நம் தேச மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதற்கு தடையாக எதுவும் வரக்கூடாது. நம்ம கருத்தாக அதற்காக ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு அரசாங்கம் கொண்டு வருகிற சில திட்டங்கள், வியாபாரிகளை, லட்ச கோடிக்கணக்கான வியாபாரிகளை பாதிக்கிற திட்டங்கள், விவசாயிகளை பாதிக்கிற திட்டங்கள், நிறைய பாதிப்புகளை கொண்டு வர அவங்களை அறியாமலேயே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் கர்த்தர் தடுத்து நிறுத்த வேண்டும். நம்முடைய பிரதமர் மேல கர்த்தருடைய ஆளுகை வர வேண்டும். சூரிய நமஸ்காரம், யோகா என்ற தவறான காரியத்தை எல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாது. கல்விக்குள்ள இந்த மாதிரி ஒரே மதத்தை சார்ந்த போதனை எல்லாம் வரக்கூடாது. நம்ம பகவத்கீதை என்ற ஒரே மத போதனை ஸ்கூலுக்குள்ள வரக்கூடாது. எல்லாம் வலதுகரம் உயர்த்தி போராடி, இயேசுவே நீதி செய்கிற தேவனே, இந்தியாவில உம்முடைய வல்லமை விளங்க பண்ணும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. பிரதமருக்காக ஜெபம் பண்ணுங்க, மந்திரி சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு மனதோடு நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய மந்திரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம். தேவனே, இந்தியா தேசத்தை நேசிக்கிற தேவனே, இந்தியாவுக்காக ரத்தம் சிந்தின தேவனே, உமக்கு விரோதமாய் கொண்டு வரப்படுகிற எந்த திட்டமும் இந்தியாவிலே பலிக்கவே கூடாது.